எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த நந்தினிக்கு அப்புறம் ஐ மீன் ஒரு பயங்கரமான ஒரு ஃபேம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஐ மீன் பப்ளிக் வந்து உங்களை வந்து நந்தினிக்கு அப்புறம் எப்படி பார்க்குறாங்க, அதுக்கு முன்னாடி எப்படி பார்த்துட்டு இருந்தாங்கன்னு வில் பிகின் வித் அவர் ஹீரோ, நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலி இங்கே ரொம்ப ரெக்கக்னிஷன் கிடைக்கிது, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேரக்டராக மாறிட்டேன் அருண். ஸோ அதனால் எங்கே போனாலும் அது இப்போ கொஞ்சம் இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி ஏறிட்டு அந்த மாதிரி சொல்லலாம். ரெண்டு ரெண்டு பொண்ணாட்டி வச்சிருக்கேன், யாருக்கும் பிடிக்காது இல்லை. ஓகே, நீங்கள் நாலு ஸ்டேட்லேருந்தும் ஒரு நாலு பொண்ணுங்க உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த ஸ்டேட் பொண்ணுக்கு ஓகே சொல்லுவீங்க? இனி நாலு பேர் ப்ரப்போஸ் பண்ணாலும் ஓகே, பரவாயில்ல, நாலு ஸ்டேட்டுக்கும் ஓகேன்றாரு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் நித்யா, கங்கா நீங்கள் சொல்லுங்கள். கங்கா பிடிச்சிட சில ஃபேன்ஸ் இருக்கு, நந்தினி பிடிச்சிட சில ஃபேன்ஸ் இருக்கு. பட் நந்தினி பார்த்து சில பசங்கள் எல்லாமே பயப்படுவாங்க, பட் கங்கா பார்த்து எல்லாருமே அக்கா நீங்க கங்கா தான் வேணும் அக்கா. என்ன திடீர்னு அக்கான்னு சொல்லிட்டா, உன்னை அக்காவா பாக்கலாமா யாருமே? பின்ன என்ன பாக்குவாங்க, அது வேற லெவல். உண்மையில நான் அவனை அக்காவெல்லாம் பாக்கல. சோ நீங்க சொல்லுங்க என்ன சொன்னாங்க. அவங்க சொல்றது சின்ன பசங்க, சின்ன சின்ன பசங்க எல்லாம் அக்கான்னு சொல்றாங்கன்னு சொல்லுச்சு. அப்ப விளக்கமா சொல்ற, சின்ன பசங்கன்னு சொல்லணும், சின்ன பிள்ளைங்க. சரி ஓகே, பட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணுமா, யூஸ்வலி சீரியல்ஸ் எல்லாமே பொண்ணுங்களை பாக்குவாங்கல்ல நிறைய. சோ இந்த சீரியல்ல எனக்கு நிறைய பசங்கள் ஃபேன்ஸ் நிறைய இருக்காரு. ஓகே ஓகே, அது நல்ல விஷயம். ஆனா நீங்க சொன்னதுக்கு மாறுபட்டு தான நாங்க கேள்விப்பட்டோம். ஆமா, என்ன குழந்தைங்கெல்லாம் சாப்பிட மாட்டேங்குது அழுது அப்படின்னா, நான் வந்து அவங்க கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன், நீ சாப்பிடாம நந்தினி. சரி நீ சாப்பிடலன்னா நந்தினி வருவா, இப்ப நீ சாப்பிடல நந்தினி வருவா, அந்த மாதிரிலாம் சொல்லுங்க சொல்லிருக்காரு. நீங்க சொல்லுங்க மாலவிகா. இந்த ஜானகி கேரக்டர் வந்து எல்லாருக்கும் நல்லா பிடிச்சாச்சு, ஆனா கோஸ்டா இருந்தாலும் எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த கேரக்டர். எல்லோ சாரியில் பார்த்து பார்த்து அப்படியே இருக்கு. இப்போ இப்போ சேஞ்ச் ஓவர் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. சொல்லுங்க. ஓ பேய்க்கும் பாம்புக்கும் சண்டை, ஓ மை காட், கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட சண்டை தான் இப்போ நீங்க நிகர போதே. ஆமா, ரொம்ப ரொம்ப சுபமா, ரொம்ப சந்தோஷமா பேசிட்டோம். இன்னதான் இப்பதான் டாஸ்கே ஆரம்பிக்க போகுது. இனிதான் ஆரம்பமேவா? ஆமா. சோ இந்த டாஸ்க எந்த ரெண்டு பேர் விளையாட போறாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த டாஸ்க் பத்தின டீடைல்ஸ் நம்ம சொல்லிடலாம். கண்டிப்பா. ஓகேயா, என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹூலா ஹூப் ரிங்குல ரெண்டு பேர் இஸ் கோயிங் டு கம்பீட். உங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பூ இருக்கு, அதான் உங்களுடைய மார்க். ஸோ இதில் வந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நீங்கள் செக் பண்ணுறீங்க. இந்த மாதிரி யார் யாரை இழுக்கிறீங்களோ அவங்க வின்னர். ஸோ இதுதான் கேம் ரூல்ஸ். நித்யா அண்ட் மாலவிகா. ஓகே, ஸோ பேய்க்கும் பாம்புக்கும் சண்டை ஓட வைக்கிறீங்க. ஓகே, ஆர் யூ கைஸ் ரெடி? Ready? Ready? Okay, your time starts now. Malay! 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 Don't give up! Come on! Come on! Come on! Come on! Malay! 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 Don't give up! Don't give up! Come on! Come on! Come on! Come on! Don't give up! Come on! Okay! 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 பொதுவா பேய் தான் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்து பாம்பு கிட்ட மோத விட்டா பாம்பு கிட்ட போகுது. பாம்பு ரொம்ப பவர்ஃபுல். பாம்பு அதோட பவர்ஃபுல்லா? அது நம்ம நந்தினி சீரியல் பாம்பு பவர்ஃபுல். அப்படி சொல்லுங்க. ஆமா. சோ அடுத்து நம்ம யார கூப்பிடலாம்? ஏன் இப்ப மேல ஏன் சும்மா விடணும்? நம்மளுடைய ஹீரோவையும் நம்ம வில்லனியும் வா வா வா. வா வா வா. ஜிம்முக்கெல்லாம் போய் மசில் எல்லாம் எப்படி வச்சிருக்கேன்? ஓகே சார், ரெடி? யுவர் டைம் ஸ்டார்ட். இங்க பாருங்க ரவுண்ட் எப்படி ஓவல் ஆகுது. கேரள கதகளினா இதான். இந்த ரிங்கை வச்சு ஒரு கதகளி ஆடி இருக்கீங்க பயங்கரமா. இது எங்கயா ரிங்கா இருக்கு இப்போ? ரவுண்டா அந்த ரிங் எலும்பு குடு மாதிரி இருக்கு இப்போ பாக்குறதுக்கு. ஓகே, இப்போ வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் விடுங்க இப்ப. ஆமா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் அப்பதான் சுவாரஸ்யமா இருக்கும் சார்.
எங்க சைடுல இருந்து அவங்க கணேஷ் நல்ல சாப்பாடு போடுறதுனால போய் அந்த டயலாக் சொன்னே விட்டாங்க ஆக்சுவலா. அதாவது ஒரு அழகான பொண்ணு எழுத்து எழுப்புக்கெல்லாம் ஆம்பளைங்க போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். பட் அவங்க சாப்பாடுன்னு சொன்னாலே போயிட்டீங்களா சார்? பாவம் சார், பாவம். திலீப், நான் இந்த டியூபுமே ஆம்பளையா தான் இருக்கும் நினைக்கிறேன். எல்லாரும் எழுத்து எழுப்புக்கு போய் எப்படி ஆயிருக்கு பாவம் பாருங்க. ஆனா இப்போ ஒருத்தங்க இழுக்கிற இழுக்குன்னு பாத்தீங்கன்னா அது பயங்கரமா இருக்க போகுது சார். விச்சு சார், இப்போ அடுத்த டாஸ்க் உங்களுக்கு தான். உங்க ஆப்பரண்ட் யார் தெரியுமா? பவித்ரா. And your time starts now. Romance party, da? But this time, you will not be அது வந்து நம்ம பாரம்பரியமான ஒரு ஒரு ஸ்வீட்டை தான் செய்ய போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்கிரீடியன்ஸ் வச்சு பார்க்கும்போது அது கேசரின்னு நினைக்கிறேன். கேசரி தான் செய்ய போறோம். எங்க சைடு நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோமா? அங்க நாங்க ரெடியா இருக்கோம். நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் ஸ்டார்ட். எஸ். கம் ஆன் டு இட். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். யூ ஆர் வின்னிங் வின்னிங். யூ ஆர் வின்னிங். யூ ஆர் வின்னிங். யே! அது போடு. சும்மா கலர். இல்ல போடவே இல்ல ஏய் ப்ரோ, அது ஃபுல்லா போட்டாங்க ப்ரோ. பின்னாடி சொல்ல மாட்டேனே. ஏய் மாமா, சூப்பர் போடு போடு. உங்களுக்கு ஏற போகுது. ஆ ரைட் ரைட். இல்ல இல்ல இல்ல. இது கலர். ஏய் இபி இபி இபி. ஏய் look at this. இப்படி சூடு. கேசரிதானே ஈஸியா செஞ்சிருவீங்க அப்படின்னு பார்த்தா என்னமோ பண்ணி ஒரு ஏதோ ஒரு லுக்கு கொண்டு வந்துட்டாங்கல்ல. களி கிண்ட மாதிரி கிண்டி வச்சிருக்கீங்க. இங்க சூப்பரா இருக்குங்க. ஸோ எங்க டீம்ல இருக்கக்கூடிய கேசரிய பாக்குறப்ப எப்படி தோணுதுன்னா, ஒரு தந்தூரி சிக்கனையும் பெப்பர் பாயாவும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு லுக். இல்ல, நாங்க தான் பன்னீர் குருமா செஞ்சிருக்கோமா நினைச்சா, நீங்க தந்தூரி சிக்கன் எல்லாம் செஞ்சிருக்கீங்க. காஞ்ச மிளகாய் சட்னி மாதிரி இருக்கு, அதை வந்து நீங்க கேசரின்னு சொல்றீங்களா? சிக்கன் குருமா விட காஞ்ச மிளகாய் சட்னி எவ்வளவு பெட்டர் போய் பார்த்து சொல்ல கூட, டேஸ்ட் பண்ணி சொல்ல கூட. இதெல்லாம் ஒரு நிமிஷம் அவங்களுக்காக ஒரு சூப்பர் சாங். இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமிலியரான ஒரு சாங் போட போறோம். அவங்க ஆட போறாங்க, நம்ம ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சொல்லுவோம். அப்போ ஒரு ஒருத்தரா போய் பாப்பா என்ன ஆடுறாலோ எப்படி ஆடுறாலோ அத பாப்பா கிட்ட இருந்து இவங்க கத்துக்க போறாங்க. கத்துக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படி நாங்க பாக்க போறோம். All right, ready? Juta. Okay, let's have the music. Hero, vaanga. Rahul, Rahul. Ore ore step, ore step. Come on, Malavika. Okay, next Malavika.
அவர் ஆடுனா கொஞ்சம் பயங்கரமா ஆடுவார். ஆமா அண்ணன் மண்மயா அண்ணன் மண்மயா அண்ணன் என்ன குதிரை தான் ஓட்டுறீங்க சூப்பரா. ஓகே நெக்ஸ்ட் திலீப் கோ 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 வா ஆடு வா. இப்போ வந்து சைக்கிள்லாம் வந்து வெற்றிகரமாக வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டீம் நம்ம டீம் ரெடியாக இருக்கீங்களே மாப்பிள்ள, நீங்கள் தான் சைக்கிள் ஓட்டணும். நான் ஓட்டுறோம், உங்கள் பேரை வச்சு நீங்கள் சைக்கிள் ஓட்டணும். மயிலாஞ்சி ஆனா உண்மையிலேயே ரவுண்ட் கட்டு அடிக்கிறதுல உங்களை அடிக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு பக்காவா நல்லா அழகா ரவுண்ட் வந்தீங்க. Good. Little painful. அவங்க அண்ணாமலை ரஜினியும் குஷ்பு மாதிரி இருந்தாங்க. இப்ப நீங்க யாரு நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நாம டிஃபரெண்ட், நாம நாம தான் இருப்போம். நீங்க அடடடா, சரி நீங்க நீங்களா எப்படி இருக்கீங்க இப்ப பாப்போம். Come on. கணக்கில்லாம வந்து இறங்கிட்டு சேதி